அமைச்சர் துரை கண்ணுவன் இறுதிச் சடங்கு தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ராசகிரியில் உள்ள அவரது சொந்த தோட்டத்தில் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அருண்குமார் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். அருண், அமைச்சர் துரை கண்ணுவன் இறுதிச் சடங்கு குறித்து முழு விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக, அதாவது காலை முதலே, அதாவது பிற்பகலில் வந்து அவருடைய உருவானது சொந்த கிராமம் தஞ்சை ராஜகிரியினுடைய வீட்டிற்கு வந்தது. வீட்டில் வந்து ஒரு சிறுமை நேர துளிகள் வந்து அந்த ஆமசு மூலமாகவே வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அங்கிருந்து பொதுமக்களுடைய பார்வைக்காக ராஜகிரியில் இருக்கக்கூடிய அந்த பொது மைதானத்தில் வந்து அவருடைய உடலானது வைக்கப்பட்டு தமிழகத்தின் முத்துணைமுருவர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் ஏறக்குறைய வந்து 13 அமைச்சர்கள் வந்து அந்த இறுதிச் சடங்கில் வந்து கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு வந்து அஞ்சலி நிகழ்ச்சியானது செலுத்தப்பட்டது. அதன் பிறகு தற்போது 2 மணி நேரத்திற்கு முன்பாக அந்த மைதானத்தில் இருந்து பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில் நின்று அஞ்சலி செலுத்தினார்கள். அதன் பிறகு அங்கிருந்து அவருடைய சொந்த தோட்டமாக இருக்கக்கூடிய ராஜகிரி பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய தோட்டத்திற்கு தற்போது அவருடைய இறுதி சடங்கு நிகழ்ச்சியை செய்வதற்காகவும் அவருடைய நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இங்கு முழுமையாக செய்யப்பட்டிருக்கின்றன. அதனை இது தொடர்ந்து தற்போது ஊர்வலமாக கடந்த 2 மணி நேரங்களாக அவருடைய அமைச்சனுடைய உடலானது தற்போது அந்த ஆமன் சுவாமியின் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. வழி நெடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று அவர்களுக்கு மலர் தூவி அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகள் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது நல்லடக்கம் செய்வதற்காக அருகாமையில் தற்போது அவருடைய வாகனமானது வந்துவிட்டது. அதன் பிறகு இங்கே கொடுக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களும் அது மூலம் காவல்துறை மத்திய மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய ஜெயராமன் உள்ளிட்டோர் தற்போது இங்கிருக்கான பணிகளை வந்து மேற்பார்வையிட்டு தற்போது அந்த அடக்கம் செய்வதற்கான குழிகளும் தற்போது தோண்டப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று மணி குழிகளில் அவருடைய உடலானது தற்போது இங்கே கொண்டு வரப்படும். அதன் பிறகு அரசு மரியாதை, முழு அரசு மரியாதை செலுத்தப்படும். அதாவது முழு அரசு மரியாதை என்கும் பட்சத்தில் அங்கு இருக்கக்கூடிய 21 காவலர்கள் 3 ரவுண்ட், அதாவது 3 முறையாக 63 குண்டுகள் முழங்க மானத்தை நோக்கி சுட்ட பிறகு அந்த அரசு மரியாதையும் எடுக்கப்படும். அதன் பிறகு அவருடைய அரசு மரியாதையுடன் அவருடைய உடலானது பரவிக்கிறது. COVID-19 பாதிப்பு காரணமாக அங்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமாக உடையணிந்த அந்த மட்டுமே அவருடைய உடலை வந்து அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், தற்போது அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அவருடைய உடலானது மக்கள் கவிக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த உடல் தற்போது இங்கே கொண்டு வரப்பட்டு அங்கு அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை வந்து காவல்துறை சேர்ந்திருக்கும் மாவட்ட அதிகாரிகளும் நிர்வாகம் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது அந்த உடல் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிபரப்பாளர்கள் நேரடியாக காட்சிகளை நாம் பார்க்கலாம். அடக்கம் செய்ய இருக்கக்கூடிய பகுதிக்கு தற்போது விரைந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆய்வாளர்கள் தற்போது செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. சரி, அருண், உங்களை நாங்கள் மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போது அங்கு நடைபெற்று வரும் காட்சிகளை பார்க்கலாம். அருண், எங்களால் அந்த இறுதி சடங்கு நடக்க போகும் அந்த காட்சிகளையும் அந்த ஏற்பாடுகளையும் பார்க்க முடிகிறது. அருண், அமைச்சர் துரைக்கண்ணு சேலத்திற்கு போகும்போது போற வழியில் அவருக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஸோ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதுலேருந்து அவர் உடல்நலத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டது, அதை பற்றி சொல்லலாம்.
நிச்சயமாக அதாவது நீங்க பார்க்கும்போது கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக துரைக்கண்ணு வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சென்னையில் வந்து தீவிரமாக சிகிச்சை மேற்கொண்டு வந்ததாக இந்த நிலையில் நேற்று ஒரு பிற்பகலில் வந்து அவருக்கு வந்து முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கவலைக்கிடமாக மிகவும் கவலைக்கிடமாக போடக்கூடிய சூழ்நிலை என்ன இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய சூழல் அதாவது மருத்துவர்கள் முடிந்தவரை அவங்களால் ஆன முயற்சிகளை செய்தார்கள். இருப்பினும் துரதிருஷ்டவசமாக துரைக்கண்ணுடைய உடலானது உயிரானது பிரிந்தது. இதனை தொடர்ந்து இந்து முதல் அதாவது ஏற்கனவே சொன்னது போல 3 முறை இந்த பாபநாச தொகுதியில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி மக்களுடைய ஒரு எளிமையான ஒரு மக்களாக பழகியிருக்கிறார். அதன் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அனைவருக்குமே அதாவது ஒரு அமைச்சர்கள் என்ற ஒரு அடிப்படையும் தாண்டி ஒரு ஒரு உறவு முறை அது மட்டுமல்லாமல் எளிமையான மனிதர் நல்ல மனிதர் என சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாவட்டம் முழுக்க வந்து துரைக்கண்ணு அவருக்கு வந்து பெயர் எடுத்திருக்கிறார் என்று சொல்லும் போது அது மிகையாகாது என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்திருக்கார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு அமைச்சராக இருந்தாலும் இந்த மக்களிடம் வந்து ஒரு எளிமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை தான் நம்மளால் பார்க்க முடிந்தது. அவருடைய இருக்கும் இடமிருந்து அனைத்துமே வந்து ஒரு எளிமையினுடைய ஒரு வடிவாகத்தான் துரைக்கண்ணு இருந்திருக்கார் என்று சொல்லும் போது ஒரு மிகையில்லை என்றே சொல்ல வேண்டும். அது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது அவர் உயிரானது பிரிந்திருக்கிறது. அதற்காக தான் தற்போது இருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய மக்களை பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய அனைவருமே இவருடைய ஒரு எளிமையை கண்டுதான் தற்போது வந்து அவருடைய தலைவராக ஏற்றுக்கொண்டார்களே தவிர அந்த அளவுக்கான ஒரு ஒரு எளிமையான மனிதன் என்று சொல்ல வேண்டும். அவருக்கான இறுதிச் சடங்கு தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு முழு அரசு மரியாதையுடன் தற்போது அந்த இறுதிச் சடங்கை செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறன. தற்போது அந்த ஆம்புலன்ஸ் வாகனமானது அந்த இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய அந்த மையத்தை இடத்திற்கு வந்திருக்கிறது. தற்போது அங்க இருக்கக்கூடிய பிரத்யேக உரையடைந்த அந்த மருத்துவ முறை ஊழியர்கள் தற்போது அவருடைய உடையில வந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். அதன் பிறகு அவர் வந்து அங்கு வைக்கப்பட்டு அதன் பிறகு அரசு மரியாதைகள் வந்து செய்யப்பட்டு தேசிய கொடி போட்டப்பட்டு அதன் பிறகு முழுமையாக அந்த பிரத்யேக உடை அணிந்த அந்த மருத்துவ ஊழியர்கள் அவருடைய உடலை வந்து அந்த குழிக்குள் இறக்கி அதன் பிறகு மனைவி போடக்கூடிய ஒரு காட்சிகளும் நிகழ்வும் நடந்திருக்கிறது. முழு அதாவது வந்து அரசு மரியாதையுடன் 20 பேர் கொண்ட காவலர்கள் 63 முறை சுட்டு அந்த ஒரு அரசு மரியாதையும் செய்யக்கூடிய காட்சிகளும் வர இருக்கக்கூடிய நேரத்தில் நடக்கிறது. சரி, அருண், சரியாக எத்தனை மணிக்கு அமைச்சர் துரைக்கண்ணுவின் உடல் நல்லடக்கம் செய்யப்படும்? மேலும் இந்த நிகழ்வில் தமிழக அரசின் முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள்? கூடுதல் விவரங்களை சொல்லலாம். நிச்சயமாக சரி, அதாவது வந்து சரியாக 4 மணி அளவிற்கு இந்த இறுதிச் சடங்கானது நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்து அதாவது அவருடைய வீட்டில் இருந்து இந்த ஆற்றங்கரை ஓரமாக சுற்றி வரும் பட்சத்தில் ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவை வந்து அவர்களுக்கு கடக்க வேண்டிய சூழல். அதன் காரணமாகவும் மக்கள் வந்து அவர் மேல வைத்திருக்கக்கூடிய ஒரு அதீத பாசத்தின் காரணமாக வழி நெருக்க வந்து அவர்களுக்கு வந்து இறுதி அஞ்சலியானது செலுத்தப்பட்டது. அதன் காரணமாக தற்போதைய 1 மணி நேரம் வந்து கால தாமதம் ஆகியிருக்கிறன. அதனால் தற்போது அந்த உடலை வந்து இருக்கக்கூடிய அடக்கம் செய்யக்கூடிய இடத்தில் வந்து இருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சற்று நேரத்தில் இதற்கான முழுமையாக வந்து துரைக்கண்ணுடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக தற்போது அதற்கான பணிகளும் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தரையும் அதன் அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் முழுமையாக அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகள் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். அமைச்சர் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருந்தாலும் கூட அதையும் கடந்து அவர் மேல் ஒரு அன்பாலும் அந்த ஒரு பாசத்தின் அடிப்படையிலும் இவ்வளவு பேர் வந்து குழுமி நிற்கக்கூடிய காட்சிகளும் நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு தலைவரின் அடிப்படையில் பார்க்கும் போது மக்களுடைய மனதை வந்து முழுமையாக ஒரு இந்த அமைச்சர் கவர்ந்திருக்கிறார் என்று நிச்சயம் வந்து சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையில் தான் எளிமையான ஒரு மனிதனை தற்போது இந்த பகுதி மக்களை வந்து முழுமையாக சுமந்து வந்து கொண்டாடக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. கதையும் அருண், அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. அமைச்சர் துரைக்கண்ணு அமைச்சராக இருந்த காலகட்டங்களில் என்னென்ன சிறப்பு பணிகளை செய்திருக்கிறார் தொகுதி மக்களுக்கு என 3 முறை கண்டினியூவா 2006, 2011, 2016 3 முறை தொடர்ந்து ஒரே தொகுதியில் வெற்றி பெற்று இருந்தார். தொகுதி மக்களிடையே அவருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்தது? அமைச்சரான பின்பு 2016 அமைச்சரான பின்பு என்னென்ன பணிகளை எல்லாம் தொகுதிக்குள்ளும் அமைச்சரவையிலும் செய்திருக்கிறார்?
நிச்சயமாக நிச்சயமாக அதாவது கொரோனா ஊரடங்கு காலங்களில் கொண்டு நம்ம யதார்த்தமாக இந்த தற்போதைய சூழலில் பார்க்கும் தெரியும் இந்த வயதை வந்து கடந்த ஒரு அமைச்சர் கொரோனா ஊரடங்கு காலங்களிலும் 2 மாத காலங்களும் தொடர்ந்து மக்களுடைய பணி செய்வதற்காகவும் மக்களுடைய பிரச்சனைகள் பார்த்து மக்களுடைய தேவைகளை அறிந்து அந்த பகுதி நேரடியாக சென்று தங்களுக்கு ஈண்ட அளவுக்கு அதாவது அரசு நலத்திட்டங்களையும் கடந்து அவர் இருக்கக்கூடிய சொந்த பணத்தையும் வைத்து தற்போது அந்த மக்களுக்கு வந்து ஒரு நிவாரணம் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுக்க வந்து வேளாண் சேர்ந்த ஒரு பகுதி, அது மட்டும் இல்லாமல் ஒரு வேளாண் அமைச்சராக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக வேளாண் பிரச்சனைகள் அதாவது வந்து ஒரு பயிர்கடனாக இருந்தாலும் தொழிற்கடனாக எது உர பிரச்சனையாக இருந்தாலும் சரி கட்டுப்பாடு இல்லாமல் அனைத்து பிரச்சனைகளும் வந்து உடனுக்கு சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் இந்த பகுதியினுடைய குடிமராமத்து பணியை முழுமையாக நிறைவு செய்து தற்போது இந்த டெல்டா மாவட்டமே ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மிக அதிகமாக விளையக்கூடிய மாவட்டமாக வந்து பெயர் பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். நிச்சயமாக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணை தான் நிச்சயமாக அந்த போர் அனைத்தும் சாரும் என சொல்ல வேண்டும். மட்டும் இல்லாமல் முழுமையாக இந்த பகுதி முழுக்க குடிமராமத்து பணிகள் 100% முழுமை அடைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுக்க கோயில்கள் வந்து நிறைந்த ஒரு மாவட்டம், அதாவது சுற்றுலா தலங்கள் வந்து நிறைந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அதாவது பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி செல்லக்கூடிய சாலைகள், திருச்சி டு வேளாங்கண்ணி செல்லக்கூடிய சாலைகள் முழுமையாக அந்த தேசிய நெடுஞ்சாலைகளாக போடுவதற்கு பல ஆண்டு கோரிக்கைகள் தற்போது நிறைவேறிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கும்பகோணத்திலிருந்து இருக்கக்கூடிய திருவையாறு பகுதியாக சரி இந்த பக்கம் அதாவது நாகப்பட்டினம் செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளும் தற்போது அது மாநில நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்து நெடுஞ்சாலைகளும் இவர் மூலமாக ஒரு கட்டப்பட்டிருக்குது என்று சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல நலத்திட்டங்கள் 2 பெரிய பாலங்களும் தற்போது இந்த மாவட்டத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகால கோரிக்கை இந்த பல ஆண்டுகால கோரிக்கை இந்த 5 ஆண்டுகளில் வந்து அவர் நிறைவேற்றிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் பல நலத்திட்ட உதவிகளை வந்து அவர் இந்த கடந்த 5 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிவாரணம் கொடுத்து அதாவது இந்த முறை அரசாங்கத்தினுடைய நிதியை காட்டிலும் தன் கையிலிருந்து செலவு செய்த பணங்கள் அதிகம் மக்கள் வந்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய கண்ணீரில் இருக்கக்கூடிய அன்பு புரிந்து கொள்ள முடிகிறது. தேவா